ஹாய் கைஸ், வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பயாலஜியில ஒரு மிக முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க குரூப் 1 எடுத்துக்கோங்க, குரூப் 2 எடுங்க, குரூப் 4 எடுங்க. ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகேங்களா, நீங்க இன்க்ளூடிங் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் சரி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்க எடுத்துக்கிட்டு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சயின்ஸ்ல நீங்க படிக்க வேண்டிய மொதல் டாபிக் இதுதான், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுக்கிற டாப்பிக்ல அதை ரெண்டு சப்டிஷனாக ரெண்டு கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ தான் நான் போடுறேன். இந்த ரெண்டு கிளாஸில் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு போர்டில் கேட்பாங்க, சரிங்களா? 100% நான் நடத்துகிற இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து வரக்கூடிய ஒரு கொஷின் ஆர் டூ கொஷின்ஸை கண்டிப்பாக நீங்கள் அடிக்க முடியும், சரிங்களா? அதுக்கு 100% அஷூரன்ஸ் நான் தரேன், ஓகேவா? ஸோ அது என்ன டாபிக் நம்ம பார்த்துடலாங்களா? அது குரூப் 1, குரூப் 2, வாட் எவர், எந்த கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி, இதிலிருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் உண்டு, சரிங்களா? அது என்ன டாப்பிக்னு பார்ப்போம். ஸோ அந்த டாபிக் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஸோ பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன். ஸோ இந்த டாபிக் தான், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியான சயின்ஸில் வந்து most of them student oda mentality எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறோம் வந்துட்டாலே சயின்ஸ் தான் கடைசி ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அது படிக்க முடியாது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதில் வேணா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, 4 சப்டிஷன் இருக்குது சார், எங்களால் படிக்கவே முடியாது சார் அப்படிம்பாங்க. அது ஆப்ஷன் வந்து ரொம்ப கடைசியில் வச்சுருப்பாங்க. ஆனால் யார் எந்த சப்ஜெக்டை நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை படிக்கிறவங்க மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சியில் வெற்றி அடைய முடியும், சரிங்களா? அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 சப்டிஷனாக இருந்தாலும் செலக்டிவான இடத்துல தான் கொஷின் வருது. அந்த செலக்டிவான ஏரியா என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அதுலேருந்து வரக்கூடிய எல்லா கொஷனுமே நம்மளால் எழுதிட முடியும், சரிங்களா? அந்த செலக்டிவான டாப்பிக்கில் தான் ஒரு டாபிக் இது, சரிங்களா? ஸோ இன்னொரு டாபிக் என்னென்னு நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ரத்தம் மற்றும் அதன் சுற்றோட்டம், இதை வந்து நான் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறேன் சார். சோ நல்லா கவனிச்சுக்கணும், இதை தாண்டி உங்களுக்கு க்வெஸ்சன் எங்க இருந்தும் வரவே வராது. அதுக்கு நான் 100% உத்தரவாதம் தரேன், ஓகேங்களா? சோ இன்னைக்கு அந்த பிளட் அண்ட் சர்க்குலேஷன் என்ன பண்றேன்னா, ரெண்டு விதமா பிரிக்கிறேன். சோ பிளட் அப்படின்னு ஒரு விஷயமும், அதோடைய சர்க்குலேஷன் அப்படின்னு ரெண்டு விதமாக நான் பிரிச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விதமான எந்த ஒரு விஷயத்தை நம்ம படிக்க ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் என்னென்ன படிக்கணும், என்னென்ன டாபிக் அதில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு டாப்பிக்கை படிக்கிறோன்னா இதுக்குள்ளே என்னத்தை படிக்கிறதுனே தெரியாமல் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பான், சரிங்களா? அதெல்லாம் இருக்கவே கூடாது. படிக்க வந்துட்டோம்னா அதுக்குள்ளே என்ன படிக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பைகாட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பிளட் அண்ட் சர்க்குலேஷன் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ பிளட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும்னா, ஒரு 6 விதமான டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணால் ரத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு முடியும், சரிங்களா? சுற்றோட்டம், அதாவது ரத்தத்துடைய சுற்றோட்டத்தை படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு 8 டாபிக், அதாவது சாரி 9 டாபிக் படிக்கணும். அதாவது தட் மீன்ஸ் ECG, எலக்ட்ரோகார்டியோகிராம். ஸோ இதோட சேர்த்து ஒரு 9 டாபிக்கை படிச்சிங்கன்னா சுற்றோட்டம், அதாவது ரத்தத்துடைய சுற்றோட்டம் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படித்தாதான் எந்த டாபிக் முடியுதுங்க, பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் முடியுது. நான் நடத்துறது, நான் உங்களோட ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்கிறது குரூப் 1 ஸ்டாண்டர்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக குரூப் 4க்கும் இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் க்வெஸ்சன் வரும், சரிங்களா? ஓகே, அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோவில் ரத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் போடக்கூடிய செகண்ட் கிளாஸில் சுற்றோட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டில் ரத்தம் அப்படிங்கிற ஒரு ஆக்கக்கூறுகளில் மொத்தம் 6 கேட்டகரியாக நான் டாபிக் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது பிளாஸ்மா, சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், போத் லாங்குவேஜில் இருக்கவங்களுக்கும் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய வேர்டிங்ஸை தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ ரத்த சிவப்பணுக்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்பிசி. ஸோ ரத்த வெள்ளையணுக்கள் YBC. ஸோ ரத்த தட்டுக்கள் பிளேட்லெட்ஸு, சரிங்களா? இந்த இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்து ரத்த முறைகள் அப்படின்னா ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரத்த செல் தொடர்பான நோய்கள் அப்படின்னா பிளட் செல் ரிலேட்டட் டிசீஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சார். ஸோ இதை வந்து ஃபர்தராக நான் ரத்தம் மற்றும் சுற்றுரத்தை ரெண்டாக பிரித்தேன். இப்போ பிளட் அப்படிங்கிறத நான் ரெண்டாக பிரிக்கிறேன் சார். பிளட் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கிறேன், பிளாஸ்மான்னு ஒன்று பிரிக்கிறேன், ரத்த பொருள்கள் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறேன் சார். ரத்த பொருள்கள் வாட் இஸ் பிளட் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது பிளாஸ்மா ஒரு பகுதி, நீங்கள் சொல்லிட்டேன் சார். ரத்தத்துடைய பகுதி பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய 3 செல்கள் இருக்குது, தெரியுங்களா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் அ பிளட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர்பிசி, YBC அண்ட் பிளேட்லெட்ஸ். இட்ஸ் கால் ஆர் திஸ் 3 ஆர் கால் த பிளட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ரெண்டாவது கேட்டகரி. இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்ங்க, நல்லா கவனிக்கணும். இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு லைனும் நமக்கு முக்கியம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ரத்தம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம். ஸோ ரத்தம் என்பது ஒரு திரவ இணைப்பு திசைன்னு சொல்லலாம்.
இட் இஸ் அ லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றான். சரிங்களா? சோ லிக்விட் கனெக்டிவ் டிஷ்யூ, ஏன் சார் இது ஒரு இணைப்பு திசு அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஒரு பொருளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, அது உணவுப் பொருளாக இருக்கட்டும், விட்டமின்களாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் இன்க்ளூடிங் ஹார்மோன்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு இடத்துல உருவாக்குறது, மறுபடியும் அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கறது யாருன்னா ரத்தம் தான். அதனால தான் என்ன சொல்றாங்க, லிக்விட் சப்ஸ்டன்ஸ் மீடியம். சரிங்களா? அது இல்லாமல் இது இணைப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க சார். கனெக்டிவ் டிஷ்யூ, கனெக்டிவ் பீப்புள் யாருன்னா நம்மளோட பிளட் தான் கனெக்டிவ் பீப்புள். சரிங்களா? ஸோ ஒரு திரவத்தன்மை, அது திரவத்தன்மையில் இருக்கிற திரவ இணைப்பு திசு. ஸோ இது என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்போம், ரத்த கை பட்டு கட் பண்ணி டக்குன்னு எடுத்து வாயில வச்சிருவோம். சரிங்களா? அப்போ அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட்டி கண்டென்டா இருக்கும். இட் இஸ் இன் அ சால்ட்டி இன் நேச்சர். பிளட்டோட நேச்சர் என்ன சார், உப்புத்தன்மை கொண்டது. ஸோ நீரை விட கனமானது. ஏன் சார் பிளட் வந்து நீரை விட கனமானது, டென்சிட் பார்ட்டிகலா இருக்கு அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் அதுல என்ன இருக்குன்னா பிளட் சப்ஸ்டன்ஸ் வில் பி ஸ்விம்மிங் தட். ஸோ அப்போ அதுல என்ன இருக்கு, பிளாஸ்மால ரத்த செல்கள் வந்து மிதந்து கொண்டு இருப்பதனால அது நீரை விட கொஞ்சம் கனமானதாக இருக்கு. ஸோ இதோட பிஹெச் ரெண்டுமே படிச்சுக்கணும் சார். வேல்யூன்னு கேட்டாங்கன்னா 7.4, ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா 7.35 7.45. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திரவ இணைப்பு திசு ரொம்ப முக்கியம், உப்புத்தன்மை கொண்டது, நீரை விட கனமானது. காரணம், இரத்த செல்கள் அதில் காணப்படுவதால் நீரை விட கனமாக காணப்படுகிறது. பிஹெச் வந்து 7.4, ரேஞ்சில் கேட்டாங்கன்னா 7.35 7.45. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 மில்லி லிட்டர் ரத்தமானது 60 வினாடிகளில் இதயத்திலிருந்து பாதம் வரை சென்று மீண்டும் இதயத்திற்கு வருகிறது. ஸோ 1 நிமிஷத்துக்குள்ள பிளட்டு இதயத்துக்குள்ளேருந்து பிளட்டு வெளியில் போய் தலையிலிருந்து காதல் கால் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இதயத்துக்குள்ளே வந்துருவாங்க. அப்போ எவ்வளோ வேகமாக நம்மளுடைய சர்க்குலேஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இப்போ ரத்தத்துடைய 2 பகுதி பொருள், முதல் பகுதி பொருளான பிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும். ஸோ பிளாஸ்மா அப்படிங்கிறது மஞ்சள் நிற திரவம் அப்படின்னு சொல்லி எல்லோயிஷ் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது எத்தனை சதவீதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55% இருக்கு. சரிங்களா? அப்போ பிளாஸ்மா 55% அப்படின்னா பிளட் சப்ஸ்டன்ஸ், அதாவது நம்மளுடைய ரத்த செல்கள் இருக்கு இல்லைங்க, அது எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 45% இருக்கும். ஸோ இது ரெண்டுமே குரூப் 4 கேட்ட குவஸ்டின். சரிங்களா? அப்போ பிளாஸ்மா ரத்தத்தில் பிளாஸ்மாவின் சதவீதம் கேட்டால் எவ்வளோ சார் எழுதணும், 55%. ரத்தத்தின் தன்மைன்னு கேட்டால் உப்புத்தன்மை கொண்டதுன்னு எழுதணும். பிளாஸ்மாவின் தன்மைன்னு கேட்டாங்கன்னா காரத்தன்மை கொண்டது. இது சாமான அல்கலை ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? அல்கலை ப்ராப்பர்ட்டி காரத்தன்மை கொண்டதுன்னு எழுதணும். சரிங்க, அடுத்து பாருங்க. ரத்த பொருள்களின் கடத்தி ஊடகம், அதுன்னு சார் ரத்த பொருள்கள் இப்போ தானே படித்தோம். ரத்த பொருள்கள்னால் ஒன்றும் இல்லைங்க, ஆர்பிசி ஒய்பிசி பிளேட்லெட்ஸ், இவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சார், ரத்த பொருள்கள் அப்படின்னு ரத்தத்துடைய இருக்கக்கூடிய பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள், இவங்க மூணு பேர்னா ரத்த பொருள். இந்த ரத்த பொருள்கள் யாருக்கிட்ட இருக்காங்கன்னா, யார் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கடத்தி ஊடகமாக செயல்படுவது இந்த பிளாஸ்மா. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஸோ பிளாஸ்மா அப்படின்னு உள்ள வரும்போது பிளாஸ்மா வந்து இந்த 3 விதமான பொருட்கள் ஆக்கப்பட்டிருக்குங்க. நீர் 92%, புரதம் 7%, உப்பு 1%. இதுதான் வந்து பிளாஸ்மாவுடைய கான்ஸ்டியூஷன்ஸ். ஸோ நீர் வந்து 92% இருக்கு, புரதம் 7% இருக்குங்க, உப்பு 1% இருக்கு. நான் என்ன பண்ணேன்னா ஃபர்தராக இந்த புரதத்தை 3 கிளாசிஃபிகேஷன் பிரிக்கிறேன் சார், அல்புமின், குளோபுலின், பைப்ரோனோஜன் மற்றும் புரோத்ராம்பின். சரிங்களா? அல்புமின், குளோபுலின், பைப்ரோனோஜன் மற்றும் புரோத்ராம்பின். ஸோ இப்போ இந்த அல்புமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 4.4%, அதாவது இந்த 7% நான் ஃபர்தராக மூணாக பிரிச்சிருக்கேன். ஸோ 4.4%, இவர்களுடைய வேலை என்ன, நீர் சமநிலை. நம்ம உடம்புல நம்ம உடையில வாட்டர் பேலன்ஸை வந்து ரெகுலரேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ஊடுகலப்பு அழுத்தம் இஸ் நத்திங் பட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், அவ்வளோதாங்க. ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை, அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரையும் வாட்டர் பேலன்ஸையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்புமின் என்ற புரதம் பண்ணது. ஓகேங்களா? அடுத்து குளோபுலின் என்ற புரதம் என்ன பண்ணுது அப்படின்னா 2.3% இருக்காங்க நோய் எதிர்ப்பு திறன், அதாவது நமக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கறது யாருன்னா இந்த குளோபுலின் புரதம் தான். சரிங்களா? அடுத்து பைப்ரோனோஜன் மற்றும் புரோத்ராம்பின் அப்படிங்கிறது 0.3% இருக்கிறாங்க, அவங்க ரத்தம் உறைதல், அதாவது ஹீமோஸ்டாசிஸ் பிளட் குளோகுலேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இதோட நமக்கு என்ன முடியுதுன்னா பிளாஸ்மா முடியுது. ஸோ ஒன்ஸ் மோர் பிளாஸ்மாவை பற்றி ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஸோ பிளாஸ்மாங்கிறது மஞ்சள் நிற திரவம். ஸோ 55% இருக்குங்க, காரத்தன்மை கொண்டது, இரத்த பொருட்களின் கடத்தி உடகமாக இருக்குது. அந்த இரத்த பொருள் என்னென்னா ஆர்பிசி, ஒய்பிசி, பிளேட்லெட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய பகுதி பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர், புரதம், உப்பு. ஸோ ரெலவெண்ட்டான பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புரதத்தை ஐ வில் கிளாசிஃபை த ஃபர்தர் இன் 3 சப்டிவிஷன்ஸ். ஒன் இஸ் அல்புமின், செகண்ட் ஒன் இஸ் குளோபுலின், தேர்ட் ஒன் இஸ் பைப்ரோனோஜன் அண்ட் புரோத்ராம்பின். ஸோ இவங்க மூணு பேர்த்துடைய ரெஸ்பெக்டிவ் ஒர்க்கை நான் எழுதியிருக்கேன். இந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு வருஷம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். சரிங்களா? ஓகே, இப்போ பிளாஸ்மா முடிஞ்சிச்சு சார். அப்போ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ரத்த செல்கள்
ஃப்ரெஷர்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நம்ம பார்த்தோம், 45% இருக்குது. அவங்கெல்லாம் யார் யாருன்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ரத்த சிவப்பொண்ணு, அப்போ அந்த மூணு செல்களை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரத்த சிவப்பொண்ணு, தட் இஸ் ஆர்பிசி, அதாவது எரித்ரோசைட்ஸ். இங்கிலீஷில் இருக்க பேரை தான் தமிழில் டப்பான்னு எழுதியிருக்கோம், சரிங்களா? எரித்ரோசைட்ஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு செல்லுமே அவங்க எங்கே உருவாகிறாங்க, எங்கே அழிகிறோம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ உருவாக்கம் அப்படிங்கும்போது எலும்பு மஜ்ஜை, ஸோ எங்கே சார் கிரியேட் ஆகுறாங்க அப்படின்னா போன் மேரோ அப்படிங்கிற இடத்துல கிரியேட் ஆகுறாங்க. ஸோ இவங்களோட டெஸ்ட்ராய் பாயிண்ட், ஸோ இவங்களோட ஆரிஜினேட் பாயிண்ட் வந்து போன் மேரோவாக இருக்கலாம், அவங்களோட டெஸ்ட்ராய் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழிவு வந்து மண்ணீரல் மற்றும் பகுதி அளவு கல்லீரல், மண்ணீரல் மற்றும் பகுதி அளவு கல்லீரல், ஸ்பிளின் பார்ஷியலி அப்புறம் லிவர், சரிங்களா? ஸோ ஃபுல்லி டெஸ்ட்ராயின் ஸ்பிளின்ங்க, ஸோ பார்ஷியலி டெஸ்ட்ராயின் கல்லீரல், ஓகேங்களா? ஸோ இந்த மண்ணீரலுக்கு ஒரு பேர் கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, செல்களின் சவக்கிடங்கு. இதெல்லாம் குரூப் ஃபோரில் கேட்ட க்வெஸ்சன் தான், செல்களின் சவக்கிடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் ரத்த செல்களின் சவக்கிடங்குன்னு சொல்லலாம். ஸோ மார்ச்சுரி ஆஃப் த பிளட் செல்ஸ், அது வந்து ஸ்பிளின் மண்ணீரல், சரிங்களா? ஸோ மண்ணீரலை முழுவதும் அழிக்கப்படுதுங்க. ஸோ கொஞ்சோண்டு மட்டும் எங்கே போகுது சார், கல்லீரலுக்கு போகுது, ஓகேங்களா? ஸோ அப்போ உருவாக்கம் அப்படின்னு எந்த செல்லுக்குமே உருவாக்கமே அழிவு எங்கன்னு நம்ம பார்க்கணும். ஸோ உருவாக்கம் போன் மேர் எலும்பு மஜ்ஜை, அழிவு மண்ணீரல் மற்றும் பகுதி அளவு கல்லீரல், ஸ்பிளின் பார்ஷியலி டெஸ்ட்ராயின கல்லீரல், சாரி லிவர், ஓகேங்களா? ஸோ இதோட வடிவம் பாருங்க, இருபுறமும் குளிந்த வட்ட வடிவ செல், அதாவது பைகான்கேவ் ஷேப் நம்ம சொல்றோம், சரிங்களா? இருபுறமும் குளிந்த வட்ட வடிவ செல். ஸோ இந்த வடிவம் எதற்காக இருக்கு சார், இந்த வடிவம் ஏன் சார் இப்படி இருக்கு? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்பன் சாசர் இருக்கு தெரியுங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது இந்த ஷேப்பில் இருக்கும், உங்களுக்கு எல்லாரும் இமேஜின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பக்கமும் குளிந்து ஒரு 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 மாதிரி வட்டமாக இருக்கும், சரிங்களா? இப்படி தான் பிளட் செல் இருக்கும். ஸோ இந்த வடிவத்தை விவரித்தவர்கள் யாருன்னா கென்ட்ரு மற்றும் பெரிட்ஸ். ஸோ இது இந்த வடிவம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் பாருங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன், ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒன்ல கேட்ட க்வெஸ்சன் தான். ஸோ அவற்றின் புறப்பரப்புக்கும் கொள்ளளவுக்கும் இடையான விகிதத்தை அதிகரிக்கிறது. ஸோ கொள்ளளவுன்னு ஒன்று ஒன்று சார், நம்ம அதோடைய அதுக்குள்ளே எவ்வளோ பொருளை வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதுதான் கொள்ளளவு, சரிங்களா? அப்போது இதோடைய புறப்பரப்புக்கும் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற கொள்ளளவுக்கு இடையான விகிதத்தை தான் விகிதத்தை இது அதிகரிக்குது, இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆக்சிஜன் உள்ளும் புறமும் எளிதாக பரவுகிறது. ஸோ அதனால் என்ன இருக்குங்க, இதுக்குள்ளே ஈஸியாக ஆக்சிஜன் வந்து உள்ளேயும் புறம் வெளியேயும் அழகாக பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோடைய வடிவத்தை விவரித்தவர் கென்ட்ரு மற்றும் பெருட்ஸ். ஸோ இந்த வடிவம் என்ன அப்படின்னா இருபுறமும் குளிந்த வட்ட வடிவமானது, தட் இஸ் பைகான்கேவின் ஷேப். ஸோ இது ஏன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இதோடைய புறப்பரப்புக்கும் வெளியில் அதோடைய கொள்ளளவுக்கும் என்ன விகிதத்தை இது அதிகரிக்கும், இந்த ஷேப் வந்து அந்த ரேஷியோவை அதிகரிக்குது சார். அதனால் என்னென்னா ஆக்சிஜனை ஈஸியாக உள்ள கேரி ஓவர் பண்ண முடியுது, ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், மிக முக்கியமான ஒரு குரூப் டூ க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், இது கண்டிப்பாக கேட்பான். ஸோ இரத்த சிவப்பு அணுக்கள் உட்கரு அற்றவை, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எந்த ஒரு செல்லாக இருந்தாலும் என்ன சார் வேணும் நமக்கு, நியூக்ளியஸ் இஸ் அ நெசசரி பார்ட், பிகாஸ் நியூக்ளியஸ் இஸ் அ கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செல்லுடைய கண்ட்ரோல் பேனல் யாருங்க, அவங்க தான் செல்லுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே நியூக்ளியஸ், உட்கருவை தான் நம்ம சொல்லுவோம். அது என்ன, உட்கருவே இல்லாமல் எப்படி இந்த செல் உருவாச்சு, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். இது குரூப் ஒன்ல கூற்று காரணம் அதில் கேட்ட க்வெஸ்சன், சரிங்களா? ஸோ இளம் ஆர்பிசியில் உட்கரு உண்டு. ஸோ அப்போது எம்பிரியானிக் ஸ்டேஜில் அதில் என்ன இருக்குங்க, ஆர்பிசியில் உட்கரு இருந்திருக்கு. ஸோ அப்போ இளம் ஆர்பிசினா எம்பிரியானிக் ஸ்டேஜ், அது உருவாகும் போது அது உட்கருவோட தான் உருவாயிருக்கு. ஸோ அப்போ எங்கே போச்சு, அதோட உட்கரு எங்கே போயிடுச்சு ஸோ ஆர்பிசியில் உட்கரு இல்லைன்னு கேட்டாங்கன்னா ஒரே விஷயம் தான், அப்போ அது உருவாகும் போது ஆர்பிசியில் உட்கரு இருந்துச்சுப்பா, அது வளர வளர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹீமோக்ளோபின் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகிறனால, ஸோ ஸ்பேஸ் ஃபுல்லாக ஹீமோக்ளோபின் ஆக்குபை பண்ணிடுச்சு, அதனால உட்கரு இருக்க இடமில்ல, ஸோ உட்கரு இல்லாமல் போயிடுச்சு, தட்ஸ் இட், அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இதோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கன மில்லிலிட்டர் ரத்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஸோ மேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 5.2 மில்லியன் இருக்கும், ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா எவ்வளோ சார் இருக்கும், 4.5 மில்லியன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த எண்ணிக்கையை எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், உங்கள் புத்தகத்தில் இந்த அளவு டீடைலிங் இருக்காது, ஸோ நோட் பண்ணிக்கணும். எண்ணிக்கையை கண்டுபிடிக்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீமோசைட்டோமீட்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ மேலுக்கு இவ்வளோ இருக்குது, ஃபீமேலுக்கு இவ்வளோ இருக்குன்னு இந்த எண்ணிக்கை எப்படி, இந்த கவுண்ட்டை எப்படி செக் பண்ணாங்க அப்படின்னா ஹீமோசைட்டோமீட்டர் அப்படிங்கிற ஒரு மீட்டரை வச்சு கண்டுபிடிச்சாங்க, ஓகேங்களா? அடுத்தது
இவங்களுடைய வாழ்நாள். ஸோ ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன? ஸோ ஆண்களாக இருக்கும் பொழுது 120 நாட்கள் இருக்காங்க, ஸோ பெண்களாக இருக்கும் பொழுது 110 நாட்கள் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்பாங்க சார், பொதுவாக அப்படின்னு கேடுவாங்க. சரி, ஜென்ரலாக, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக பொதுவாக அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டானா, நீ என்ன எழுதணும்னா 120 டேஸ், சரிங்களா? 120 நாட்கள் அப்படின்னு எழுதணும், சரிங்களா? ஸோ மேல் மென்ஷன் பண்ணிட்டா 120 எக்ஸாக்டாக போட்டுவிடு. பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 110. ஸோ மேல் ஃபீமேல் இந்த கொஷினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ரெஸ்பெக்டிவ் லைஃப் ஸ்பானாக எழுதுங்க. அப்படி இல்லையா, பொதுவாக ஜென்ரலாக ஆர்பிசியுடைய வாழ்நாள் கேட்டாங்கன்னா அவசியம் நீ 120 தான் அடிக்கணும், 110 அடிக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரேடியோ கதிரியக்க தனிமும் குரோமியம் 51 வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ரேடியோ கதிரியக்க தனிமும் குரோமியம் 51 வச்சு எதை கண்டுபிடிக்கிறாங்க சார், செல்லுடைய வாழ்நாளை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ஆர்பிசி முதிர்வடைய, இந்த ஆர்பிசி மெச்சூர்டு ஸ்டேட் போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்னா 72 மணி நேரம் ஆகும். ஆர்பிசி மெச்சூர்டு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு 72 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த ஆர்பிசியோட விட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மைக்ரோமீட்டர் விட்டம், அதாவது தோராயமாக 7 மைக்ரோமீட்டர் விட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாம் உங்களோட 11th புக்கில் இருக்குது, சரிங்களா? நமக்கு இதெல்லாம் நம்ம எங்கே சார் படிச்சிருக்கோன்னு தெரில, ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் 6-10 தாண்டி போகிறதில்ல. ஸோ 11th 12th கொஸ்டின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அதில் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சார் இருக்குது, 7 மைக்ரோமீட்டர் இருக்கு, ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, ஸோ இது எப்படி சார் அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜில் இருந்து நம்மளுடைய மெச்சூர் ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்னா, ஸோ இளம் ஆர்பிசி உருவாகும் போது ஹீமோசைட்டோ பிளாஸ்டாக இருக்கும் சார். அதாவது இளம் ஆர்பிசியாக அது உருவாகிற ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசைட்டோ பிளாஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் எரித்ரோ பிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மோ பிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெடிகுலோசைட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வராங்க. இந்த ரெடிகுலோசைட் ஸ்டேஜ் வரும்பொழுது இந்த ரெடிகுலோசைட் அப்சார்ப் விட்டமின் B9, B12 அண்ட் C. ஸோ இந்த மூணு விட்டமின்களையும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க, அதாவது எடுத்துக்கொள்கிறாங்க. எதுக்காகன்னா ஆர்பிசி அவங்க மெச்சூர்ட் ஆகிறதுக்கு, தட் மீன்ஸ் எரித்ரோசைட்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதாவது மெச்சூர் செல்லாக மாறுறதுக்கு அவங்களுக்கு என்ன விட்டமின்ஸ் தான் தேவை, B9, B12, BC குரூப் 1ல கேட்ட கொஸ்டின், ஓகேங்களா? ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப சிம்பிள் தான். இளம் ஆர்பிசியாக இருக்கும் பொழுது அவங்க முதிர் ஆர்பிசியாக மாறுவதற்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் என்னன்னு கேட்பான் இல்லையா. ஹீமோசைட்டோபிளாஸ்ட் டு ஆர் எரித்ரோசைட் ஸ்டேஜுக்கு வாட் இஸ் த ரெக்வயர்டு விட்டமின்ஸ் அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா? என்ன விட்டமின் தேவை, அப்போது ஆர்பிசி முதிர்வடைவதற்கு தேவையான 3 வைட்டமின்கள் என்னென்னா B9, B12 அண்ட் BC, சாரி வைட்டமின் சி, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வைக்கணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஸோ இதில் ஆர்பிசியில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், ஹீமோக்ளோபின். ஏன்னா இவங்க இல்லைன்னா ஆர்பிசி எப்படி சார் இருக்காது, ரெட் கலரில் இருக்காது சார். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இங்கே நான் நோட் பண்ணல சார், அது கண்டிப்பாக கேட்டிருக்கான், பட் இருந்தால் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் இரத்த சிவப்பு செல்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் இரத்த சிவப்பு செல்கள், அந்த இரத்த சிவப்பு செல்கள் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் இந்த ஹீமோக்ளோபின், புரியுதுங்களா? ஸோ ரத்தம் இது வந்து ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் ஆர்பிசி, ஓகேங்களா? இந்த ஆர்பிசி ரெட் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோக்ளோபின், ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த ஹீமோக்ளோபினுக்கு இந்த சிவப்பு நிற பண்பை அளிக்கக்கூடியது எது, கரெக்டாக இருக்குங்களா கொஸ்டின்? ஸோ இங்கே என்னென்னா இங்கே இரும்பு அதிகமாக இருக்குது சார். ஸோ FE அதிகமாக இருக்குது, இரும்பு அதிகமாக இருக்கனால தான் ஹீமோக்ளோபின் வந்து அது எவ்வளோ வந்து ரெட் கலர் பிக்மெண்ட்டாக இருக்குது. அந்த ரெட் கலர் பிக்மெண்ட்டு தான் ஆர்பிசிக்கு கலரை கொடுக்குது, ரெட் கலரை கொடுக்குது. ஸோ இந்த ஆர்பிசி ரெட் கலரில் இருக்கிறனால தான் என்ன இருக்குது சார், பிளட்டு ரெட் கலரில் இருக்குது, புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம். அப்போ ஆர்பிசி சிவப்பு கலரில் இருக்கிறதுக்கு காரணம், ஸோ ஆர்பிசி ரெட் கலர் இருக்கிறதுக்கு காரணம் ஹீமோக்ளோபின், அல்லது ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு காரணம் ஹீமோக்ளோபின், ஓகேங்களா? அப்போ இந்த ஹீமோக்ளோபினுக்கு அந்த நிறமி பண்பை அளிக்கக்கூடியதுனா இரும்பு என்ற உலோகம், புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியராக நீங்கள் யோசித்து அடிக்க வேண்டிய கொஸ்டினாக இருக்கலாம், கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு விஷயம். ஸோ ஏன்னா இரும்பு, ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, செம்மண் எது சிவப்புகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார், செம்மண்ணில் என்ன அதிகமாக இருக்குது, இரும்பு ஆக்சைடுகள் அதிகமாக இருக்குது, அதனால் அது ரெட் கலரில் இருக்குது, அது சேம் பிரின்சிபல். ஸோ ஹீமோக்ளோபின் ரெட் கலர் இருக்கிறதுக்கு காரணம் எந்த ஃபினாமினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா FE இரும்பு அப்படிங்கிற ஒரு ஃபினாமினா இருக்கிறனால தான் அது ரெட் கலரில் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இதை வந்து ஒரு இணைவு புரதம், கண்டிப்பாக அதை கேட்பான் சார், கேட்டிருக்கிறாங்க. ஹீமோக்ளோபின்ங்கிறது புரதமாக
வைட்டமினா அல்லது கார்போஹைட்ரேட்டா அல்லது ஃபேட்டி ஆசிட்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருந்திருக்கு. ஸோ இது வந்து புரதம், இணைவு புரதம், கம்பைனடு புரோட்டீன் சொல்கிறோம். ஸோ இதோடைய எண்ணிக்கையை கணக்கிட ஷாலி ஹீமோமீட்டர் நோட் பண்ணிக்கணும், இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதோடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் வேணும், ஷாலி ஹீமோமீட்டர் அப்படிங்கிற ஒரு மீட்டர் நமக்கு தேவைப்படுது. அடுத்து பாருங்க சுவாச நிரமி, இதை என்னன்னு சார் சொல்கிறேன்னா சுவாச நிரமி, ஏன்னா இவங்க தான் ஆக்சிஜனை கேரியோர் பண்ணுறாங்க. ஸோ ரெசிப்ரேஷன் பிக்மெண்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆக்சிஜனை எடுத்து செல்வதால், ஸோ ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும் சார், டு கேரி த ஆக்சிஜன். ஸோ அப்படி ஆக்சிஜன் எடுத்து சென்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அதோடைய பெயர் என்ன, குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின். அப்போது ஆக்சிஜனை எடுத்து செல்லும் நிலையில் ஹீமோக்ளோபினுக்கான பெயர் என்ன அப்படின்னா ஆக்சி ஹீமோக்ளோபின், குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ அப்போது ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய நிலையில் ஹீமோக்ளோபினுக்கான பெயர் ஆக்சி ஹீமோக்ளோபின், இதோட இரத்த சிவப்பு செல்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. ஸோ இதை தாண்டி இரத்த சிவப்பு செல்களை கொஸ்டின்ஸே கிடையாது சார், மறுபடியும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம் சரிங்களா, ஏன்னா நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உருவாக்கம் எலும்பு மஜ்ஜை அழிவு மண்ணீரல் மற்றும் கல்லீரல். ஸோ இருபுறமும் குளிர்ந்த வட்ட வடிவ செல் பைகான்கேவ் ஷேப்பு. அடுத்து வடிவத்தை விவரித்தவர் யாருன்னா கென்ட்ரு அண்ட் பெருட்ஸ், அதனோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அடுத்து உட்கரு அற்றவைனா இளம் ஆர்பிசியாக இருக்கும்போது அதில் உட்கரு இருக்காது, இருக்கும், அது முதிரும் பொழுது உட்கரு இல்லை, காரணம் ஹீமோக்ளோபின் அதில் அதிகமான இடத்தை எடுத்துக்கொள்வதால். அழகாக சிம்பிளாக பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுவார், ரொம்ப மனப்பாடம் ஒன்றும் சார், ஏன்னா சயின்ஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் சார், நம்ம தான் கஷ்டம் கஷ்டங்கிறோம் சரிங்களா. அடுத்து பாருங்கள் எண்ணிக்கை, ஒரு கனமீட்டரில் மேலாக இருந்தால் 5.2, ஃபீமேலாக இருந்தால் 4.5 மில்லியன்ஸ் ஓகேங்களா. ஸோ எண்ணிக்கை கணக்கிட ஹீமோசைட்டோமீட்டர் பயன்படுத்துவாங்க. ஸோ வாழ்நாள் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல்னு கேட்டாங்கன்னா மேல் 120, ஃபீமேல் 110 டேஸ் எழுதணும். ஸோ ஜென்ரலாக கேட்டாங்கன்னா 120 டேஸ் எழுதணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியோ கதிரை கத்தனை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் குரோமியம் 51 அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆர்பிசி முதல் விட 72 வாஸ் ஆகுது. ஸோ அதோடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 7 மைக்ரோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஹீமோசைட்டோபிளாஸ்ட், அதாவது ஆர்பிசியுடைய முதிர்வடையக்கூடிய படிநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீமோசைட்டோபிளாஸ்ட், எரித்ரோபிளாஸ்ட், நார்மோபிளாஸ்ட், ரெடிக்ரோசைட் அண்ட் எரித்ரோசைட், தட் இஸ் ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி முதிர்வடைய தேவையான வைட்டமின்கள் தான் நம்ம க்வெஸ்சன், B9, B12 அண்ட் BC ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்கள் ஹீமோக்ளோபின். ஸோ ரத்தம் சிகப்பாக இருக்கிறதுக்கு ஆர்பிசி காரணம் அப்படின்னா அந்த ஆர்பிசிக்கு சிகப்பு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட் எதுனா ஹீமோக்ளோபின். அந்த பிக்மெண்ட்டானுக்கு வரதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய ஃபினாமினா இரும்பு ஓகேங்களா. ஓகே இது ஒரு இணைவு புரதம். ஸோ இதோட எண்ணிக்கை கணக்கிட ஷாலி ஹீமோமீட்டர் பயன்படுத்துகிறோம். சுவாச நிரமின்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஆக்சிஜன் எடுத்து செல்கிறது, அப்படி எடுத்து செல்லக்கூடிய நிலையில் அதோட பேர் என்னங்க, ஆக்சி ஹீமோக்ளோபின். இதை தாண்டி ஆர்பிசியிலிருந்து ஒரு க்வெஸ்சன் கூட வெளியில் போகாது ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்கள், அடுத்தது இரத்த வெள்ளையணுக்கள், இரத்த வெள்ளையணுக்கள் அதுக்கு பேர் வந்து லியூகோசைட்ஸ், நம்ம WBC அப்படின்னு சொல்கிறாங்க. லியூகோசைட்ஸ் எரித்ரோசைட்ஸ் மீன்ஸ் ஆர்பிசி, லியூகோசைட்ஸ் மீன்ஸ் WBC ஓகேங்களா. ஸோ இதோடைய உருவாக்க முடியும் பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜை தைமஸ் நிணநீர் முடிச்சு. ஸோ இதோடைய அழிவு புள்ளி அப்படிங்கிறது எல்லா செல்ல போல தான் மண்ணீரல் மற்றும் பகுதி அளவு கல்லீரல் தான் இதோட அழிவு இருக்குது. ஸோ இதோடைய உருவாக்க முடியும் பார்க்கும்போது எலும்பு மஜ்ஜை தைமஸ் நிணநீர் முடிச்சு. ஸோ லிம்பாய்டிக் நோட்ஸ் அண்ட் தைமஸ் கிளாண்ட் ஓகேங்களா. ஸோ போன் மேரல உருவாக்குறாங்க. ஸோ இதில் உட்கரு உண்டு நிறமற்றவை, என்ன சார் இதில் உட்கரு உண்டு நிறமற்றவை எழுதிருக்கீங்க. இப்போ ஆர்பிசியை பார்க்கும்போது அதில் என்ன சார் உட்கரு இல்லைன்னு நான் எழுதினேன், பிகாஸ் அங்கே ஹீமோக்ளோபின் இருந்துச்சு, நிறம் உள்ளதுன்னு, ஏன்னா அங்கே ஹீமோக்ளோபின் இருந்துச்சு, இங்கே உட்கரு உண்டு நிறமற்றவை, பிகாஸ் இட் ஆப்சென்ட் அ ஹீமோக்ளோபின். ஸோ இட் ஹாவ் அ கம்ப்ளீட் கிளியர் வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இஸ் தேர் ஓகேங்களா. அப்போ இதுக்கு கிளியர் நியூக்ளியஸ் இருக்குது, இட் இஸ் அ கலர்லெஸ் ப்ராடக்ட் பிகாஸ் ஹியர் ஆப்சென்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின், தட்ஸ் இட் ஓகேங்களா. ஹீமோக்ளோபின் இல்லாதனால உட்கரு தெளிவாக இருக்குது, நிறமற்றதாக இருக்குது, அதனால் ஒயிட் பீஸ் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. இது வந்து அமீபியாய்டு வடிவம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு செல்லாக இருக்குது. ஸோ இயக்கமுடைய செல், முட்டைல் செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா. அடுத்து ஆர்பிசியை விட குறைவாக தான் சார் காணப்படும், ஆர்பிசி அளவுக்கு வந்து கவுண்ட் வந்து இது அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எவ்வளோ சார் ரேஷனா, 600 ஆர்பிசி இருந்தால் ஒரே ஒரு ஒயிட் பீஸு இருக்கும், இதுதான் சார் ரேஷியோ புரிஞ்சுதுங்களா. ஆர்பிசி 600 ஆர்பிசினா ஒயிட் பிசி எவ்வளோ இருக்கும், ஒரே ஒரு ஒயிட் பிசி தான் இருக்கும். ஸோ இப்போ இதோடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13-20 நாட்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 4 வாரங்கள் சரிங்களா. மோஸ்ட்லி இதை வேண்டாம். ஸோ இப்போ 4 வாரங்கள் எடுத்துக்கோங்க அல்லது 28 நாட்கள் இதோ. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஒரு ரேஷியோ, 4 வாரமாக இருக்கலாம் அல்லது 28 நாட்களாக இருக்கலாம், நமக்கு இந்த டேட்டாஸ் வேண்டாம் ஓகேங்களா. ஸோ வாழ்நாள் 4 வாரம் அல்லது 28 நாட்கள். ஸோ எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன மீட்டர் ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6000 வரைக்கும் இருக்கலாம், 6000 முதல் 8000 இருக்கலாம். எவ்வளோங்க, ஒரு கன மில்லிலிட்டர் ரத்தத்தில் வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இந்த வெள்ளையணுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள், ரெண்டு விதமாக பிரிக்கிறான் சார். ஸோ லியூகோசைட்டை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கலாம், எதன் அடிப்படையில் சார் பிரிக்கிறான்னா சைட்டோபிளாசத்தில் உள்ள
துகள் அடிப்படையில் உள்ள துகள் அடிப்படையில் ரெண்டா பிரிக்கலாம். சோ சைட்டோபிளாசம் உள்ள துகள் நம்ம செல் நுண்ணுறுப்புகள் தான் துகள்கள் அப்படிங்கிறான். அப்படின்னா சார் துகள் உள்ளவை துகள் அற்றவை. இங்கிலீஷ்ல சொல்லுங்க கிரானுலோசைட்ஸ் ஏ கிரானுலோசைட்ஸ் சொல்லுங்க சார். துகள் உள்ளவைனா கிரானுலோசைட்ஸ், துகள் அற்றவைனா ஏ கிரானுலோசைட்ஸ். நான் என்ன ப்ரொனவுன்சேஷன் கொடுக்குறேனோ அந்த ப்ரொனவுன்சேஷன் நல்லா வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இப்போ துகள் உள்ளவை அதாவது கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரோஃபில்கள், ஈசனோஃபில்கள், பாசோஃபில்கள் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஏ கிரானுலோசைட்ஸ் துகள்கள் அற்றவைன்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட், மோனோசைட். ஸோ இந்த அஞ்சு விதமான செல்களை பற்றி படித்தோம்னா ரத்த வெள்ளையணுக்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்துடலாமா அந்த வகைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ரத்த வெள்ளையணுக்கள் ஒயிட் பிசி லியூகோசைட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ உருவாக்கம் எலும்பு மஜ்ஜை தைமஸ் லம்பாய்டி நோட்ஸ் நிணநீர் முடிச்சுக்கள். உட்கர் உண்டுங்க நிறமற்றவையாக இருக்கும். ஏன்னா உட்கர் உண்டுங்கும் போது இங்கே ஹீமோக்ளோபின் கிடையாது, அது இல்லாதனால கலரும் கிடையாது, நிறமற்றவை. அமீபாய்டு விடும் ஒரு இயக்கத்துக்கே உடைய செல் அதனால் அமீபாய்டு ஷேப்னு சொல்கிறோம். ஆர்பிசி விட குறைவாக தான் இருக்கும். 600 ஆர்பிசி இருந்தால் ஒரு ஒயிட் பிசி இருக்கும். ஸோ இது வாழ்நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வாரம் அல்லது 28 நாட்கள் இருக்கும். எண்ணிக்கை ஒரு கன மீட்டரத்தில் 6000 முதல் 8000 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது சைட்டோபிளாசில் உள்ள துகள்களின் அடிப்படையில் லியூகோசைட்டை ரெண்டாக பிரிக்கிறோம். கிரானுலோசைட் அண்ட் ஏ கிரானுலோசைட்ஸ் துகள்கள் உள்ளவை துகள்கள் அற்றவை நம்ம பிரிக்கிறோம். ஸோ துகள்கள் உள்ளவையை ஃபர்தராக 3 பிரிக்கிறேன், நியூட்ரோஃபில், எசனோஃபில், பாசோஃபில்ஸ். துகள்கள் அற்றவையை ஃபர்தராக 2 பிரிக்கிறேன், லிம்போசைட் அண்ட் மோனோசைட்ஸ். ஸோ வாட் இஸ் த கிளாஸ் இந்த டைப்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸை பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், புத்தகத்தில் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நீ 11th புக் எடுத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுத்துருப்பான், இது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையே கிடையாது சார். கிறிஸ்டலுக்கு ரத்தின சுருக்கமாக இந்த 4 பாயிண்ட்ஸ் இருந்தால் போண்டும் என்எஃப் ஓகேங்களா. உட்கரு 3-4 கதுப்புகளாக இருக்குது. ஏன்னா உட்கரு பல வடிவமாக இருக்குது, அதை பார்க்கும்பொழுது அதோடைய கம்பார்ட்மெண்ட் சார் கதுப்பு அப்படின்னா லோப் அப்படின்னு அர்த்தம், இங்கிலீஷில் லோப்னு அர்த்தம். ஸோ அதோட நியூக்ளியஸ் 3-4 லோப்ஸாக இருக்குது சரிங்க. அதனால் இதோடைய உட்கரு நியூக்ளியஸை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கனால. ஸோ இது என்ன சொல்லணும்னா பல்லுறு உட்கரு நியூட்ரோஃபில்ஸ் அதாவது பாலிமார்ஃபோ நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்லும்போது பாலிமார்ஃபோ நியூட்ரோஃபில்ஸ். ஸோ உட்கரு 3-4 கதுப்புகளாக இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது பல வடிவம் கொண்டதாக இருப்பது போல தெரிகிறது. அதனால் பல்லுறு உட்கரு நியூட்ரோஃபில்கள் பாலிமார்ஃபோ நியூட்ரோஃபில்ஸ். அடுத்து 60-65% இருக்கிறாங்க. வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 2-4 நாட்கள். இவங்க இவங்களுடைய ஒர்க் என்னென்னா நொதிகளை கொண்டு கிருமிகளை செரித்து விழுங்கும். கில் த பேத்தஜான்ஸ் பை யூசிங் த என்சைம்ஸ், இங்கிலீஷில் சொல்லணும் அதுதான், கில் த பேத்தஜான்ஸ் பை யூசிங் த என்சைம்ஸ். நொதிகளை கொண்டு செரித்து கிருமிகளை விழுங்கும் புரிஞ்சுக்கிறதுங்களா. அப்போ நியூட்ரோஃபில்னா 4 பாயிண்ட். அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெட்ரோஃபில்ங்க, ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்களுடைய உட்கர் எப்படி இருங்க 3-4 கதுப்பாக இருக்குது. ஸோ அதனால் பல்லூர் உட்கரு நியூட்ரோஃபில்கள் பாலிமார்ஃபோ நியூட்ரோஃபில்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சது. அடுத்து இவங்களுடைய பர்சன்டேஜ் 60-65%. அடுத்து இவங்களுடைய லைஃப் ஸ்பேன் 2-4 நாட்கள். 4வது இவங்களோட ஒர்க்கு நொதிகளை கொண்டு கிருமிகளை செரித்து விழுங்கும், கீல் த பேத்தஜான்ஸ் பை யூசிங் த என்சைம்ஸ் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் ஈசினோஃபில், அடுத்து 2வது பார்க்க போகிறோம் ஈசினோஃபில்ஸ். இதோட உட்கர் வந்தீங்கன்னா 2 லோபு 2 கதுப்புகளாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு இதுக்கு வந்து சிறப்பு பேர் கிடையாதுங்க. ஸோ இது 2 கதுப்பு தான், 2 லோப்ஸ் தான். 2-3% இருக்கிறாங்க பர்சன்டேஜ். இவங்களோட வாழ்நாள்கள் சில மணி நேரம் தான். இவங்களுடைய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை, ஒட்டுண்ணி தொற்று, அதுவும் நீங்கள் அலர்ஜி அண்ட் பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் அன் அலர்ஜி ஒட்டுதல் தொட்டுனா பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன். ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்ருவோம், சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது நம்ம உடம்புல அப்படி தடி தடிப்பாக இருக்கும், தட் இஸ் கால்ட் அலர்ஜி ஒவ்வாமை ஓகேங்களா. அப்படி இல்லாமல் ஒட்டுணி தொற்று, ஏதாவது பூச்சி வந்து நம்மளை கடிச்சு பைட் ஆகிடு அப்படின்னா நம்ம உடனே தடிப்பு தடிப்பாக இருக்கும், அது வந்து ஒட்டுணி தொற்று சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது இவைகள் அதிகரிக்கும். இவைகள் வந்து ஒரு சில நேரம் தான் இருக்கும், ஒரு சில மணி நேரங்கள் தான் நம்ம உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் அதுங்களே என்ன இருக்குங்க இந்த அலர்ஜியும் இந்த ஒவ்வாமைகளை என்ன ஒவ்வாமையும் இந்த பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷனையும் சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணக்கப்புறம் அவங்கவுங்களோட வேலை அவங்க அழிஞ்சிடுவாங்க ஓகேங்களா. இதான் அவங்களோட 4 பாயிண்ட். உட்கரு 2 கதுப்பு தான், 2-3% இருப்பாங்க. வாழ்நாள் சில மணி நேரம். ஒவ்வாமை ஒட்டுணி தொற்று ஏற்படும் போது அதிகரிக்கும். ஸோ அலர்ஜி அல்லது பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது இவங்க அதிகரிப்பாங்க ஓகேங்களா. அடுத்தது பேசோஃபில்கள் அப்படின்னு பார்க்குறோம். பேசோஃபில்கள் அப்படின்னா டபிள்யூபிசியில் குறைந்த எண்ணிக்கை, அதாவது ஒயிட் பிசியிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது இந்த பேசோஃபில்கள் தான். 0.5-1% இருக்கிறாங்க. இவங்களோட வாழ்நாள் 12-15 நாட்கள். ரொம்ப முக்கியமான சார், கண்டிப்பாக இந்த வாழ்நாளை பேஸ் பண்ணியோ அல்லது இந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணியோ ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கம்பல்சரி உண்டு சரிங்களா. ஆல்ரெடி குரூப் 4லையும் குரூப் 2லையும் இதை கேட்டிருக்கான் ஓகேங்களா. அடுத்து அலர்ஜி வீக்கம் ஏற்படும் போது அதிகரிக்கும். என்ன சார் இப்போ தான் சொன்னீங்க ஈசனோஃபில் வந்து அலர்ஜி ஒவ்வாமை தொற்று ஏற்படும் போது அதிகரிக்குது அப்படின்னு சொன்னீங்க, மறுபடியும் அதே பாயிண்டே சொல்லியிருக்கீங்களே.
கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அலர்ஜி வீக்கம், அதாவது அலர்ஜி ஏற்படும் பொழுதும் பாடியில் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் ஏற்படும் பொழுது இவை அதிகரிக்கிறாங்க. எப்போ சார் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஏதாவது அடிப்படும் பொழுதோ இல்லை ஏதோ ஒரு அலர்ஜி ஏற்படும் பொழுதோ நம்ம பாடி இன்ஃப்ளமேட் ஏதாவது வீங்கும் பொழுது இதோட வேலை அதிகரிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அந்த வேலை அந்த ஒவ்வாமையோ ஒட்டுணி தொற்று ஏற்படும் உடலுடைய வீக்கம் அதிகரிக்கும் பொழுது இவங்க வந்து அதை க்யூர் பண்ணிடுவாங்க. பட் பாசோஃபில்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது வேதிப்பொருளை வெளியேற்றி அந்த விஷயத்தை க்யூர் பண்ணுவாங்க. அந்த வேதிப்பொருள்கள் என்னென்னா ஹெபாரின், செரடோனின், ஹிஸ்டமின்கள். இதில் ஒரு குரூப் ஒன் க்வெஸ்சன் இருக்குது, நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். ஸோ இந்த ஹெபாரின் அப்படிங்கிறது ஆல்ரெடி குரூப் ஒனில் கேட்ட க்வெஸ்சனு, ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஹெபாரின், செரடோனின், ஹிஸ்டமின்கள் போன்ற வேதிப்பொருள்களை இவங்க செக்ரிகேட் பண்ணுறாங்க, சுரக்கிறாங்க. இந்த வேதிப்பொருள்கள் என்ன ஆகும்னா நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதுக்குள்ளே பிளாக் ஏற்படாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ஹிபாரின் வச்சு என்ன குரூப் ஒன்றில் கேட்டிருந்தாங்கன்னா, நான் அந்த க்வெஸ்சனை நல்லா சொல்கிறேன் பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கணும், நான் பைஹார்ட் பண்ணி வாங்கிக்கணும். இரத்த குழல்களுக்குள் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய, இரத்தத்தால் உருவாக்கப்படக்கூடிய வேதிப்பொருள் என்ன, இரத்த சிறுகளை உருவாக்கப்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் ஹெபாரின். வைபிசியோட பாசோஃபில்ஸ் இவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேத்துக்கும் ஈசினோஃபில் அண்ட் பாசோஃபில்ஸ் ஒர்க் வில் பி சேம். பட் இங்கே என்னென்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த விஷயத்தை அவங்க குணப்படுத்துகிறாங்க. ஸோ அது ஹெபாரின், செரடோனின், ஹிஸ்டமின்கள் மூணு சரிங்களா. அடுத்து லிம்போசைட்டுகள். ஸோ சிறிதளவு தான், சிறியளவு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது இவங்க தான் சார், அதாவது ஒயிட் பிசிலே ரொம்ப சின்ன செல், சிறியளவு, ஸ்மால் இன் சைஸு, 28% இருப்பாங்கங்க. மூணு நாட்கள் தான் இவங்களுடைய லைஃப் ஸ்பானு. இவங்களை வந்து ரெண்டு விதமாக இருக்காங்க சார், பி செல்கள், டி செல், அதாவது பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ்னு சொல்லுவோம். பி லிம்போசைட்ஸ்னால் பாக்டீரியாவை கொள்ளும், இவங்களை வந்து எதிர்ப்பொருளை உருவாக்கும், ஸோ அதை ஆன்டிபாடிகளை கிரியேட் பண்ணி சாகடிக்கும். டி செல்கள் வைரஸை கொள்ளும், செல் வழி நோய் தடை காப்பு, அதாவது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி சொல்லுவாங்க, நேரடியான தாக்குதல். சிம்பிள்ங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறதுங்க, நம்ம ஒருத்தவங்களை அடிக்கணும் அப்படின்னா அடியால் அனுப்பி ஃபஸ்ட்டு அவங்கள வந்து செயலுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம மாஸ்க் காமிச்சோம் அப்படின்னா அது பி செல்கள் ஓகேங்களா. அப்போது பி செல்கள் பாக்டீரியாவை கொள்ளும், என்ன பண்ணுங்க, எதிர்ப்பொருளை உருவாக்கும். ஃபஸ்ட் ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு அனுப்புவாங்க, அவங்க போய் அந்த செல்லை சரி செயலுக்க செய்வாங்க, பின்னாடியே பி செல்கள் போய் அவங்கள அழிச்சிருவாங்க. இது வந்து பி செல்லோட டியூட்டி. இல்லை ஒத்தக்கி ஒத்த பார்த்துக்கலாம், நானே நேராக போய் மாஸ்க் காமிக்கணும் அப்படின்னா அது டி செல்கள் சரிங்களா. டி லிம்போசைட்ஸ் வைரஸை கொள்ளும், செல் வழி நோய் தடை காப்பு, செல் நேரடியாக போயிடும், செல் இமீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ரெண்டு வேலையும் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பாருங்க மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸ்னா மேக்ரோ பேஜுகள், மேக்ரோ அப்படின்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்போ மிகப்பெரியவை சரிங்களா, இரத்த வளையணுக்களே மிகப்பெரியவை மோனோசைட், மிகச்சிறியவை லிம்போசைட்ஸ் ஓகேங்களா. சிறுநீரக வடிவு உட்கர் இருக்கும், தட் மீன்ஸ் பீன்ஸ் ஷேப்பில் இருக்கும். உட்கர் எப்படி இருங்க, பீன் ஷேப், அவரை விதை வடிவம் இருக்கு இல்லைங்க, சிறுநீரகத்தோட வடிவம் அவரை விதையம் தான், அப்போ பீன் ஷேப்பில் தான் இருக்கும் சிறுநீரக வடிவ உட்கர். ஸோ 1-3% இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்நாள் 28 நாட்கள் ஆகுது சரிங்களா. இவங்களுடைய ஒர்க் என்னன்னா இறந்த செல்களை விழுங்கு என்ன, ஸோ அதனால விழுங்கு செல்கள், அதாவது ஹாலோசோயிக் செல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ டெட் செல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிம்போசைட் வந்து ஒரு வைரஸ் வருது, வைரஸை கொன்றுச்சோம்னா அதோடைய டெட் பார்ட்டிகள் எங்கே இருக்கு சார், நம்ம பிளட்லேயே தான் இருக்கும். அப்போ அந்த பிளட்ல இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக மோனோசைட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த இறந்த செல்களை டைஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால இவங்க என்ன சொல்றாங்க, விழுங்கு செல்கள் அல்லது ஹாலோசோயிக் செல்ஸ்னு சொல்றாங்க இங்கிலீஷில் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, இப்போ ரத்த வளையணுக்கள் முடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு, ரத்த தட்டுக்கள், பிளேட்லெட்டுகள், த்ராம்போசைட்ஸ் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம ஒவ்வொன்றும் லைன் பை லைன் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பிளட்னா என்ன, என்னென்ன படிக்கணும்னு பார்த்தோம், பிளட்டுக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தோம், அடுத்து பிளாஸ்மா பார்த்தோம், ஆர்பிசி பார்த்தோம், அடுத்து ஒயிட் பிசி, இப்போ பிளேட்லெட்ஸ் சரிங்களா. இவங்களை பற்றி பார்க்கணும், ரொம்ப சின்னதாக தான் இருப்பாங்க. மூணு செல்களை கம்பேர், ஆர்பிசி, ஒயிட் பிசி, பிளேட்லெட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க சின்னவங்க சரிங்களா. நிறமற்றவை, உட்கர் இவங்களுக்கும் கிடையாது, வட்டம் அல்லது நீள்வட்ட வடிவத்தில் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க எங்கே சார் உருவாகிறாங்கன்னா, இவங்க ஆல்சோ வந்து ஜென்ரேட் என்ன போன் மேரோ தான், பட் ஒரே ஒரு வித்தியாசம், இவங்க மெகோகாரியோசைட் அப்படிங்கிற ஒரு செல்லால் உற்பத்தி பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. இப்போது ஆர்பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா உருவாக்கம் எலும்பு மஜ்ஜை அப்படின்னு படிச்சிருவோம், போன் மேரோ, தட்ஸ் இட். ஸோ ஒயிட் பிசின்னு எடுத்திங்கன்னா மூணு பேர் படித்தோம், ஸோ சேம் எலும்பு மஜ்ஜை போன் மேரோ, அதுக்கப்புறம் தைமஸ் கிளாண்டு, மூணாவது வந்து நின்னில் முடிச்சு லிம்போயிட்டிக் நோட்ஸ், மூணையும் சேர்த்து படித்தோம். இவங்களுக்கு எலும்பு மஜ்ஜை தான், ஆனால் அதில் கூட ஸ்பெஷல் கேரக்டர் செல் வந்து மெகா கேரியோசைட்ஸ், அந்த செல்களால் உற்பத்தி செய்யப்படுறாங்க. ஆனால் இந்த மூணு பேருக்குமே டெஸ்ட்ராய் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் மற்றும் பகுதியளவு கல்லீரல், ஸ்பிளின் அண்டு பார்ஷியலி
லிவர் ஓகேங்களா. இதுதான் மூணு பேருக்கும் காமனான பாயிண்ட். இவங்களோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 8 to 10 days சொல்கிறாங்கங்க. ஸோ இவங்க ஒரு கனம் ஒரு கியூபிக் மில்லிலிட்டரில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 150,000 to 350,000 வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ பனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் முறை, அதாவது பிளட் கோ கிளாட்டிங் சொல்லலாம், ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க. ரெண்டுமே ரத்த முறைகள் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் இந்த பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹீமோஸ்டாசிஸ். ஏன்னா எப்பவுமே சயின்டிஃபிக் நேமை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் சயின்ஸில் ஓகேங்களா. ஸோ இந்த ரத்த முறைகளை கண்டறிந்தவர் யாருன்னா, யார் சார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சனா, ஸ்கிமிஸ்ட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னா மோரோவிஸ்ட். இது புத்தகத்தில் கிடையாது, நோட் பண்ணிக்கணும், கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம குரூப் ஒன் லெவலில் படிக்கும்போது கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் நம்ம படிக்கணும் சரிங்களா. அப்போ ரத்தம் முறைதல் எதுக்காக யார் பயன்படுறாங்க அப்படின்னா, பிளேட்லெட்டுகளால் ரத்தம் முறைதல் நடக்குதுங்க. அப்போ அதை கண்டறிந்தவர் யாரா, ஸ்கிமிஸ்ட். அதை விவரித்தவர் மோரோவிஸ்ட் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இப்போ இந்த ரத்தம் உறைதல் எப்படி நடக்குது சார். இது நீங்கள் 10th book படிச்சிங்க அப்படின்னா, இந்த பிளட் கிளாகுலேஷன் பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, அந்த டாப்பிக்கே கொடுத்துருக்க மாட்டான். ரத்த தட்டுக்களில் வந்து ஹீமோஸ்டாசிஸ் ரத்தம் உறைதலுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்கிற வார்த்தை தான் இருக்கும். அது எப்படி நடக்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டான், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 11th book இருக்குது சரிங்களா. ரத்த குழாய்களில் உள்ள எண்டோதிலியம் சிதைவடைந்து அதன் சுவரில் உள்ள இணைப்பு திசுக்களை ரத்தம் நனைக்கும் போது ரத்தம் முறைதல் துவங்குகிறது. ஒன்றும் இல்லை சார், சிம்பிளான விஷயம் தான் அங்கே கொடுத்துருக்கு. என்ன சார் இவ்வளோ பெரிய பாயிண்டா, ஒன்றும் கிடையாது. இப்போ தோல் அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகிட்டுனா உள்ளுக்குள்ள ஒரு ஒயிட்டி ஸ்கின் இருக்கும், ஒரு மில்கி ஒயிட் ஸ்கின் இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்ல எப்போ அடிபடுதோ த பிளட் வில் பி ப்ளீடிங். அப்போ மேல் இருக்க தோல் போச்சு அப்படின்னா நமக்கு ரத்தம் வராது சார், எரிச்சல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மில்கி ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தோல் வந்து லைட்டாக ஸ்கிராய்ப்பு சிராய்ப்பு ஏற்பட்டாலும் என்ன சார் ஆகிடும், ஸோ ப்ளீடிங் வில் பி ஸ்டார்டட். அப்போ தான் ஏன்னா ரத்த குழாய்கள் எல்லாமே எங்கே சார் இருக்குது, அந்த கேப்பிலாரிஸ் எல்லாமே அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய மில்கி ஒயிட் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ல தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு அடிபடும் போது நமக்கு ரத்தம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ரத்தம் வெளியில் வரும்பொழுது இந்த எல்லா எண்டோதிலிய செல்களையும் தோல் இருக்கிற எல்லா எண்டோதிலிய செல்களையும் அவங்க நினைக்கும் பொழுது நமக்கு அந்த சமிகை மூளைக்கு போகுது, உடனே மூளை கட்டளையிடுது ரத்தம் இந்த இடத்துல வெளியில போகுது, நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுங்க ரத்தத்தை பிளாக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சோ ரத்தம் உறைதலானது தொடங்குகிறது. எப்படி தொடங்குது பாத்துருமா, ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிட்டே வரணும் சரிங்களா. நான் என்ன சொல்றேனோ please understand the concept ஓகேங்களா. ஸோ திசு காயம், பாடி எப்போ இன்ஜூர் ஆகுதோ அப்போ த்ராம்போபிளாஸ்டின், அதாவது இந்த த்ராம்போசைட்னு சொன்ன தெரியுங்களா, பிளேட்லெட்டுகள் அவங்க என்னமா மாறுறாங்க அப்படின்னா த்ராம்போபிளாஸ்டின் அப்படின்னு மாறுவாங்க. ஸோ இந்த த்ராம்போபிளாஸ்டின் நேராக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோத்ராம்பினை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இந்த ப்ரோத்ராம்பினை நம்ம ஆல்ரெடி எங்கே சார் படித்தோம், நல்லா ரிமைண்ட் பண்ணி பாருங்க, பிளாஸ்மா அப்படின்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். அந்த பிளாஸ்மாவில் புரதம் வந்து 7% இருக்கு, அதில் 3வது புரதம் தான் என்னன்னு படிச்சோங்க, ப்ரோத்ராம்பினும் பைப்ரினோஜன் அப்படின்னு ரெண்டு படிச்சிருப்போம் சரிங்களா. அப்போ இந்த த்ராம்போபிளாஸ்டின் நேரம் எங்கே போவாங்கன்னா பிளாஸ்மாக்குள்ளே போய் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய ப்ரோத்ராம்பின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுங்களா, இந்த த்ராம்பினை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, தூண்டி விடுவாங்க. அது வரைக்கும் செயல்படாமல் இருக்கக்கூடிய இந்த புரதம் இப்போ செயல்படக்கூடிய புரதமாக மாறுது, ஆக்டிவேட்டட் புரோட்டீனாக மாறுது சரிங்களா. அந்த புரோத்ராம்பின் என்ன ஆகுதுங்க, ஆக்டிவேட் புரோட்டீனாக மாறும் பொழுது என்னவா மாறுதுனா த்ராம்பினாக மாறுது. என்னவா மாறிடுது, த்ராம்பின். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கால்சியம் பிளஸ் விட்டமின் கே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்தம் உறைதலில் தேவைப்படும், ரத்தம் உறைதலுக்கு தேவைப்படும் தனிமம்னு கேட்டால் கால்சியம், விட்டமின் கேட்டால் கே. நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதணுங்க. தனிமம்னு கேட்டால் எலமெண்ட், வாட் இஸ் த எலமெண்ட் ஆஃப் பிளட் கிளாட்டிங் யூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்சியம். ஸோ விட்டமின் கேட்டாங்கன்னா விட்டமின் கே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ப்ரோத்ராம்பின் இமீடியட்டான சார் இருக்குது, கால்சியம் ப்ளஸ் விட்டமின் கே அப்சர்வ் பண்ணிவிட்டு என்னவோ மாறிறாங்க, த்ராம்பின் என்ற என்சைம் நொதியாக மாறுறாங்க. இந்த நொதி என்னவா இருக்குன்னா, நொதியாக யார் மேலே செயல்படுறாங்கன்னா ஃபைப்ரினோஜன், அதாவது ஃபைப்ரினோஜன் நம்ம பார்த்துருப்போம் இதில்ங்க பிளாஸ்மாலேயே பார்த்தோம், அந்த ஃபைப்ரினோஜனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ரோத்ராம்பினை இவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க, ஸோ கால்சியம் விட்டமின் கேவை அப்சர்வ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க த்ராம்பினாக மாறுறாங்க. இப்போது இந்த த்ராம்பின் நொதியாக செயல்படுது, ஒரு என்சைமாக செயல்படுறாங்க யார் மேலே அப்படின்னா ஃபைப்ரினோஜன். அது வரைக்கும் பிளாஸ்மாவில் இவங்களும் எப்படி தான் இருப்பாங்க, ஆக்டிவேட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ செயல்படாத புரதமாக இருக்கும் ஃபைப்ரினோஜன், இவங்க போய் அந்த நொதி வந்து என்ன பண்ணும், இட் வில் பி ஸ்டிமுலேட்டட் தட் ஃபைப்ரினோஜன் சப்ஸ்டன்ஸ், ஸோ ஈஸிலி இட் வில் பி ஆக்டிவேட்டட். ஸோ ஃபைப்ரினோஜன் இப்போ ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா. ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள், இப்போ இந்த ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிதைவடைந்த செல்லுக்கு மேலே எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அந்த இடத்துல வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கும். வலைப்பின்னல் இடங்க ஒன்றும் இல்லைங்க, இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கும், ரொம்ப மைனூட் ஸ்ட்ரெயினராக இருக்கும், ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கும். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரின் இலைகளாக மாறி
சிதைவடைந்த செல் மீது வலைப்பின்னல் அமைப்பை ஒரு நெட்ஒர்க் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து அந்த டெஸ்ட்ராய் அந்த இன்ஜூரி செல் மேலே உருவாக்கிடுவாங்க. இப்போ என்ன நடக்குன்னா, இந்த ஸ்ட்ரெயினரை தாண்டி பிளட் வெளியில் போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸ்ட்ரெயினோட கெப்பாசிட்டி என்ன சார், தங்கிட்டிருந்து தன் வழியாக ஒரு பொருள் போச்சு அப்படின்னா அதில் ஏதாவது பொருள்கள் தட்டு, அதாவது அதனால் வெளியில் போக முடியாத அளவுக்கு பொருள் தான் அதை வடிகட்டிடும். அதை தான் சார் பண்ணுது. ஏன்னா ரத்தம் வெளியில் போகும்போது பிளாஸ்மா ப்ளஸ் ரத்த செல்கள் எல்லாம் சேர்ந்து தான் வெளியில் போகும். அப்போது இந்த ஸ்ட்ரெயினர் வழியாக ரத்தம் இப்படி உள்ளே போகும்பொழுது வெளியில் வரும்போது என்ன ஆகுனா, இங்கே ரத்த செல்கள் சிக்கிக்கொள்கிறது, சரிங்களா? அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், பைப்பர் நிலைகள் இருக்குது, அதில் ரத்த செல்கள் சிக்கிக்கொள்ளுது. அதனால் நமக்கு என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் உறைதல் நடக்குது. ரத்தம் உறைதல் இப்படிதாங்க ரத்தம் உறையுது. ஒரு பாடி செல்லு இன்ஜூர் ஆகுது, இன்ஜூர் ஆனதுக்கு அப்புறம் த்ராம்போபிளாஸ்ட் வந்து த்ராம்போபிளாஸ்டினா மாறி பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய புரோத்ராம்பினை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இவங்க கால்சியம் மற்றும் விட்டமின் கேவை எடுத்துக்கிட்டு த்ராம்பினா மாறுறாங்க. இந்த த்ராம்பின் ஒரு என்சைமை ஆக்டிவேட் ஆகி பைப்ரினோஜன் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த பைப்ரினோஜன் பைப்ரின் இலைகளாக சிதைவு செல் மீது வலைப்பின்னல் ஒரு இன்ஜூர் செல் மேலே ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. இதில் ரத்த செல்கள் சிக்கிக்கொள்கிறதுங்க, மாட்டிக்குது. அதனால் என்ன ஆகுதுங்க, நமக்கு ரத்த முறைதல் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இதோட என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரத்த தட்டுக்கள் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டாபிக் வரிசையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மா பிளட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பிளாஸ்மா, ஆர்பிசி, ஒயிட் பிசி, பிளேட்லெட்டுகள் எல்லாமே பார்த்துட்டோம். ரத்தம் உறைதலுடைய ரோலும் பார்த்துட்டோம், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளட் செல் ரிலேட்டட் டிசீஸ், அதாவது ரத்த செல் தொடர்பான நோய்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ஏன்னா இதை மேட்ச் த ஃபாலோயிங்ல தான் இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கான், சரிங்களா? இப்போ ஏன்னா எந்த ஒரு விஷயமே நமக்கு அதிகமானாலும் நோய் தான், குறைவானாலும் நோய் தான். ஸோ ஆர்பிசி எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா பாலிசைத்தீமியா வரும். ஸோ இங்கிலீஷ்லேயும் அதோட பேரை நான் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஆர்பிசி அதிகமாக இருந்தால் பாலிசைத்தீமியா, ஆர்பிசி எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ரத்தச்சோகை, நமக்கு சொல்லுவீங்க ரத்தச்சோகை இருக்குது, அதாவது அனீமியா வரும். இதே டபிள்யூபிசியோடைய எண்ணிக்கை அதிகரிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியூகோஃபினியா அப்படின்னு ஒரு லியூகோசைட்டாசிஸ் அல்லது லுக்கீமியா, அதாவது ரத்த புற்றுநோய்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? இந்த வாட்டி இதை வந்து நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய குரூப் டூ, இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் டூவில் ஜிகேல வந்து ஒரு ஆப்ஷனாக இதை செட் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டபிள்யூபிசி எண்ணிக்கை அதிகரிக்கும் போது லியூகோசைட்டாசிஸ் லுக்கிமியா என்ற என்ன வருதுங்க, ஒரு ரத்த புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து டபிள்யூபிசி எண்ணிக்கை குறையும் போது லியூகோஃபீனியா அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும். ஸோ பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது த்ராம்போசைத்தீமியா அப்படின்னு ஒரு நோய் ஏற்படும். அதோட எண்ணிக்கை குறையும் போது த்ராம்போசைட்டோஃபீனியா. இந்த த்ராம்போசைட்டோஃபீனியாங்கிறது ஒன் டென்த் புக்கில் கிடையாது, நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ணணும். ஸோ இதை இன்னமும் ஒரு மேட்ச் தான் ஃபாலோவிங் தான் கேட்டுட்டு இருக்கான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரத்த செல் தொடர்பான நோய்கள், ஆர்பிசி எண்ணிக்கை அதிகரிக்கும் போது பாலிசைத்தீமியா, ஆர்பிசி எண்ணிக்கை குறையும் போது ரத்தசோகை அல்லது அனீமியா ஏற்படும், ஒயிட் பிசி எண்ணிக்கை அதிகரிக்கும் போது லியூகோசைட்டாசிஸ் அண்ட் லுக்கிமியா அப்படின்னு ஒரு டிசீஸ் வரும். ஸோ ஒயிட் பிசி எண்ணிக்கை அதே குறைஞ்சது அப்படின்னா லியூகோஃபினியா நமக்கு வரும். ஸோ பிளேட்லெட்ஸோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த்ராம்போசைத்தீமியாவும், பிளேட்லெட்ஸ் எண்ணிக்கை வந்து குறைஞ்சதுன்னா த்ராம்போசைட்டோஃபினியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இதோட பிளட் அப்படிங்கிற ஒரு டாபிக் என்டையராக முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொன்னது தான். ஸோ யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் போனாலும் சரி, கண்டிப்பாக எதிலிருந்து ஒரு கொஷின் உண்டு அப்படின்னா இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் உண்டு, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ஒன் செஷன் நான் போட்டிருக்கேன் இப்போது. ஸோ அடுத்த கிளாஸில் இந்த சர்க்குலேஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், மறந்துடவே கூடாது, கண்டிப்பாக இது இருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சுற்றோட்டம் சர்க்குலேஷன் பார்க்கும்பொழுது என்ன பார்க்கலன்னா, இந்த பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் ஓவராலாக இந்த ரெண்டு செஷனில் என்னென்னலாம் நமக்கு இதுவரைக்கும் கேட்டிருக்கானோ அந்த ஒரு 10 க்வெஸ்சனை நம்ம இதோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? அதை டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை படிக்காமல் போகக்கூடாது. இப்பவும் சொல்கிறேன், 100% பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷனுக்கு நான் என்ன நடத்துகிறனோ அது படித்தால் போதுமானது, கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த கிளாஸை நீங்கள் நல்லபடியாக கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், யுவர் அப்கமிங் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். தேங்க்யூ.